உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது வணக்கங்க வாடகைதானே இன்னும் 4 நாள்ல பழையங்கிட்ட கொடுத்து விட்டுறீங்களே இன்னும் 4 நாளா இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் ஏனே ஆமா இது குந்து இந்தாயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை கரெக்டா
தேனே வரமா? பாப்பா கவலையே படாத, மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்துற. முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சா. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகிலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி தான். சார் ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்டேன், உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் சொல்லுவேன். தனலட்சுமி எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க, உங்க வீட்டுல அப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. தனலட்சுமி உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன், நீயும் அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரி பாருமா, என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலயும் உங்க போட்டா அது இதயத்திலயும் மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? ஆறு மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறனா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல. இன்னையோட ஒரு மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு, அதனால்தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா தெரியாம போது, வெச்சுக்கோமே. நீ பாடுமா? தாயின் மணி குடி பாரீர் பாடுமா? இது விட்டு விட்டு பாடுது. விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி பாத்தியார. நீ என்ன எல்லாம் தனி பாடகாவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குள்ள ஒருத்த எங்க அக்கறையா பொறுப்பா உட்காந்துருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன் தாய் குழந்தை? நேத்து பாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா பணத்தை எடுக்க சொன்ன அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதைத்தான் எடுக்கிறாங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க உங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும் தான். புருஷன் தான்? அப்ப நீங்களும் ஏன் கட்டிருக்கீங்க? நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓ அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தர சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. ஏதே யாரு? கமலஹாசன் தான். அது சரி, நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்த பையன். அத்த பையனா? வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன் சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா
யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்கா ஊத்துனா கடத்தலுக்கு வந்தானாகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க உதவ கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான். அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. இப்படி செஞ்ச எப்படி? எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமிபதி, ஆமா, அவரை வச்சு தனலட்சுமியோட மாமாவை ரெண்டு தட்டு தட்டணும்னா அவன் துண்ட காலம் துணிய காலம்னு ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியதா? எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆளு மாதிரி இவராவும் பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டிய ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு சார், மனசு வேணும் சார். அவன் அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு என் பேர் லட்சுமி பதி நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதான் முட்டாள்தான், ஒத்துக்கிறேன். அதை சொல்ல, இவ யாரு சார்? நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாமதான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை, யார் அப்படி சொன்னது? அதான் சார், எங்க அக்கா பெத்து வச்சிருக்கா ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை பார்த்தேன். அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு சார். அட, என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட, என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோம். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார், நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உங்களுக்கு செத்த காலேஜ் கூட இடம் கிடைக்காது. ஹலோ, என்ன சார் உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எலுமிச்சபால் சாப்பிட வந்திருக்கு. என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா, உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது 212 காலேஜ். போன வை, அமெரிக்காவில் வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன இந்த பக்கம் காணோம், சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒண்ணு ஆட்சேபடல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாக சொல்லிடுறேன் சார. சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்ப சார், இவரு அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, I am sorry. சொல்லு, இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற. இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் 212 காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கு? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் பிஏ எழுதலான்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சோகம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட்
பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம். அப்படியா? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்த ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்டன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிவார்சி. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை 19, ஹோட்டல் ஔரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. என்ன, வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ, ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பார்க்க போகுது. நீங்க தான சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட்மேன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? ஆனா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதியிருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லைன்னு பதில் வந்திருக்கோம்.